மஷ்ரூம் பிரியாணினாலே வேறு லெவலுங்க. வெஜிடேரியன் பீப்புளுக்கு தான் மஷ்ரூம் பிரியாணியோடைய அருமையே தெரியும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மஷ்ரூம் பிரியாணி தான் நான் வந்து பட்டன் மஷ்ரூம் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். பட்டன் மஷ்ரூம் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூட்டபிள் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர்த்து நான் எப்பயும் பாய்க்கிறேன் அந்த ஹெரிசியம் மஷ்ரூம், சின்னவன் கோபிஸ் புங்கன்னு நான் எப்பயும் பாய்ப்பேன். அந்த மஷ்ரூமும் இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த மஷ்ரூம் ஈஸிலி கிடைக்குன்றதுனால நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டன் மஷ்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு புதினாவும் கொத்தமல்லியும் அந்தமாரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே ஒரு தக்காளி பழமும் அந்தமாரி சாப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு வந்து தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் இஞ்சும் பூண்டும் வந்து இந்தமாரி ஒன்றும் பதிமாக இடித்து வச்சுட்டா போதும். அதோட கொஞ்சம் பச்சை மிளகா இந்தமாரி பாதியாக பொழந்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய், பட்டை, அப்புறம் வந்து பிரியாணி இலை, பூ, லவங்கம் பூ, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வீகன் கீயில் வதக்கின பிற்பாடு வெங்காயம் அதில் ஆட் பண்ணி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்க வேண்டியதாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி தூள் இருந்தால் ஆட் பண்ணலாம். நான் வந்து நார்மல் கறி மசாலா தூள், சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்தமாரி ட்ரையாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அந்த மசாலா பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி, பச்சை மீஞ்சான்னு சொல்லுவாங்களே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ணோம். இப்போ நல்லா குக் பண்ணி வந்த பிறகு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த கொத்தமல்லி புதினா இலையும் தூவி விட்டு இப்படியே அழகாக மிக்ஸ் பண்ண வேண்டிதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டத்தில் தான் வந்து நம்ம வந்து ரைஸும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். இருங்க, அதுக்கப்புறம் வரலாம். இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா இல்லை ஏதாவது சீசனிங் வேணால் இது பண்ணுங்கள். ஆ பார்த்திங்களா, நம்மளோட ரைஸ் வந்தாச்சு. இதை வந்து வாஷ் பண்ண வேண்டிதான். இப்போ என்ன பஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிஷ் செய்யறதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் வந்து லால் கில்லா பஸ்மதி ரைஸ் தான் மோர் தென் ஒன் இயர் பிளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா அதோட பஸ்மதி ரைஸ் நம்ம குக் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ரொம்ப வெளுமாவாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ரீச்சான ஒரு ஃப்ளேவர். பிளஸ் லால் கில்லா பஸ்மதி ரைஸ் வந்து உலகத்துலேயே டாப் 10 பஸ்மதி ரைஸ். கவலை விடுங்க, நீங்கள் 5 kg வாங்கலாம், இல்லை ஜஸ்ட் 1 kg சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களோட டிக்டாக் ஷாப்பில் இருந்து நீங்கள் வாங்கி என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற ரைஸ் டிஷ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நம்ம ரைஸை முதல்ல கழுவி ஒரு வாரத்தில் ஊற வச்சிட வேண்டிதான். இப்போ வந்து நம்ம அதை பானையில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவும் ரெடியாக இருக்குல்ல, அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதான். நான் ரைஸ் குக்கரில் தான் குக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஈஸியாக கன்வீனியனாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை குக் பண்ண விட்டுட்டு ஒரு பாதி நேரம் ஆனோடனே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க சாப்ஸ்டிக்கில். அதுக்குன்னு ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க, அதெல்லாம் ரைஸ் உடஞ்சிரும். உடையாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கிண்டினா போதும். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே வாய் ஊறுதில். இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கணக்காக ட்ரையாக இந்தமாரி முத்து முத்தா, ஐயோ பா, பார்க்குறதுக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டா என்ன லெவலில் இருக்கும். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள்.